தமிழ்நாட்டுக்கு அந்நிய முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய நோக்கத்தில் இந்த பயணத்தை, அமெரிக்க பயணத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டமிட்டிருந்தார். ஏறக்குறைய தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை 1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்ற வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த பயணம் அப்படின்றது வடிவமைக்கப்பட்டிருந்தது. கடந்த 4 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து இங்கே தொழில் தொடங்குவதற்காக முதலீடுகளை ஈர்க்கணும் அப்படின்னு நிறைய முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வராங்க. அதனுடைய நீட்சியாக இந்த பயணம் அமைந்தது. இதுவரைக்கும் 16 நிறுவனங்கள், முன்னணி நிறுவனங்கள், ஃபார்ச்சூன் 500 அப்படின்னு சொல்லக்கூடிய உலகின் முன்னணி நிறுவனங்கள்கிட்ட இந்த ஒப்பந்தம் அப்படின்றது கையெழுத்தாகியிருக்கு. சுமார் 7,516 கோடி ரூபாய் அளவுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு. இதில் கூகுள் நிறுவனம் தன்னுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த சென்டரை சென்னையில் அமைக்க இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பசுமை எரிசக்தி சார்ந்த துறையிலும் மின்னணு துறையிலும் காலோச்சி இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. காலணி தொழிற்சாலையில் தொழில்துறையில் தற்போது தொடர்ந்து முன்னணியில் இருக்கக்கூடிய நைக்கி நிறுவனம் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய போகிறாங்க. கேட்டர்பில்லர் நிறுவனம் தமிழ்நாட்டில் முதலீடு செய்கிறதா புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு. வேலைவாய்ப்புகள் குறைந்த எண்ணிக்கையில் ஒரு சில நிறுவனங்கள் இந்த முதலீடுகளை மேற்கொண்டிருந்தாலும் கூட உற்பத்தியை மையப்படுத்தி மேற்கொண்டக்கூடிய ஒப்பந்தங்களில் பெண்களுக்கு அதிகளவுக்கு வேலைவாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக தமிழ்நாடு 2 முக்கியமான விஷயங்களை கவனம் செலுத்தது நமக்கு புரிய வருது. 1 பசுமை ஆற்றல், இன்னொன்று மின்னணு வாகன உற்பத்தியை சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய தொழில் நிறுவனங்கள் இங்கு தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முன்வந்திருக்காங்க. கனரக தொழிற்சாலை, உதாரணத்திற்கு மிகப்பெரிய கட்டுமான உபகரணங்களை தயாரிக்கக்கூடிய கேட்டர்பில்லர் நிறுவனத்துடைய உற்பத்தி கிருஷ்ணகிரி, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலையில் கிருஷ்ணகிரியில் தற்போது அவங்க தொழில் தொடங்க இருக்கிறதா தகவல் இருக்கு. இந்த மாதிரியான பரவலாக திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, மதுரை போன்ற மாவட்டங்களில் இந்த புதிய தொழிற்சாலையை அமைப்பதற்கான ஒப்பந்தம் அப்படின்னு கையெழுத்தாகியிருக்கு. கடந்த 2 வருஷத்திற்கு முன்னதாக தமிழ்நாடு அரசு ஒரு மிக முக்கியமான கொள்கை முடிவெடுத்தாங்க. புதிதாக தொழில் தொடங்க வரக்கூடிய நிறுவனங்கள் சென்னை, திருவள்ளூர், கோவை இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏற்கனவே தொழில்மயமான நகரங்களில் முதலீடு செய்வதை தாண்டி பிற மாநிலங்களில் ஒரு பரவலாக்கக்கூடிய முயற்சியை முன்னெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்தது. அதனுடைய தொடர்ச்சி இந்த முதலீட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் தென்படுறதை நம்மால் பார்க்க முடியுது. ஆனால் கடந்த ஆண்டுகளில் வெவ்வேறு முயற்சிகளில் தமிழ்நாடு அரசு இந்த நிதி முதலீட்டை ஈர்ப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொண்டிருந்தாலும் அதனை தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இந்த ஒப்பந்தம் அப்படின்றது அந்த நிறுவனங்கள் எந்த வகையிலும் பவுண்ட் பண்ணாது. அவங்க தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு தொடர்ச்சியாக ஒரு முன்னெடுப்பு வேணும், அதை ஒரு ஃபாலோ பண்ணணும். கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக தான் தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் 10,000 கோடி ரூபாய்க்கான முதலீட்டு ஒப்பந்தங்கள் தொழில் தொடங்குவதற்கான நடவடிக்கையை தொடங்கினாங்க. ஸோ அதே மாதிரி இதையும், இது மிகப்பெரிய நிறுவனங்கள், இந்த நிறுவனங்கள் அந்த ஒப்பந்தத்தை கண்டிப்பாக மதிப்பளித்து தமிழ்நாட்டில் முதலீடு தொடங்குவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருந்தாலும் கூட தமிழ்நாடு அரசு தரப்புலேருந்து ஒரு கண்டினியூஸ் ஃபாலோ வேணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ வரக்கூடிய நாட்களில் ஒரு முழுமையான விவரம் அப்படின்றது வெளியாகும்.